எதுக்கு முனையில் பேசு, எப்பையும் குறையாத கிரேஸு, என்றைக்கும் நான் மாசுன்னு தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை வச்சு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்த பிடிக்கிறது தான்ப்பா ஸ்கெட்சுன்னு கலைத்துறையில் கலக்கி காதல்னா என்னான்னு விளக்கி 1, 2, 3, 4, 5 ஒவ்வொரு படத்துலையும் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணுற ட்ரைன்னு புதுவிதமான கதைக்களங்களை புல்லரிக்கிற வகையில் கொடுத்தது யாரு, இப்படியும் என்ன பேச வச்ச நம்ம டி யாரு? எஸ், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஜய டி ராஜேந்தர் சார் அவர்களே. ரைட்டிங் அண்ட் ஆக்டிங்னா என்ன அதை காட்டவே நான் ஒருதலை ராகம் பண்ணேன்னு மொத படத்திலேயே சொல்லி அடிச்சு பார்த்தாரு. வசந்த அழைப்புகள் ரயில் பயணங்கள் மூலமா அனைவர் கவனத்தையும் ஈர்த்தாரு. ஆனா அது மட்டுமா, நெஞ்சிலோர் ராகம், ராகம் தேடும் பல்லவி, உயிருள்ளவரை உஷா, தங்கை கோர் கீதம், மைதிலி என் காதலி, என் தங்கை கல்யாணி, தாய் தங்கை பாசம், மோனிஷா என் மோனாலிசா, காதல் அழிவதில்லை, வீராசாமின்னு இயக்கத்தை பத்தி மட்டுமே இன்னைக்கு பூரா பேசலாம். ஆனா நாட் ஒன்லி டைரக்ஷன் பா, லிரிக் ரைட்டிங், மியூசிக், சினிமோட்டோகிராபி, ப்ரொடக்ஷன் தெரியாதவங்களே இருக்க முடியாது இவரை பற்றி. ஏன்னா சார் தொட்டது எல்லாமே வெற்றி, பேஷன்ஸ்னா பொறுமை, பிறந்த நாள் அன்னைக்கு இப்படிப்பட்ட லெஜண்டுக்கு வாய்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்பவே பெருமை. சோ இதே எனர்ஜியோட சார் என்னைக்கும் ஹாப்பியா இருக்கணும் சொல்லி வேண்டுவோம். அவரோட செல்ஃப் கான்பிடன்ஸை பார்த்து நமக்குள்ள இருக்கிற ஃபயரை நாமளே தூண்டுவோம். சோ ஒன்ஸ் அகைன் விஜய டி ராஜேந்தர் சார் அவர்களுக்கு ஆதித்யா டிவியின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.